தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு. ஆம், தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு. உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது அறிவுத்திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானளாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள். எல்லா அம்மனுங்களுக்கும் சிங்கப்பூர்ல இங்கதான் வந்து ஆர்டர் பண்ணி அந்த பழைய கடையில தாலிக்கு அம்மனுக்கு செய்து போடுவோம். ரொம்ப விசேஷமான கடை. அருண் சார் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பாஸ் எங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து இது புது ஃபீல்டு, புதுசாக இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த பயமே தெரியாமல் நிறைய விஷயம் வந்து நான் கற்றுக் கொடுத்து கோவப்படாமல் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. பிஸ்னஸ்க்காகவோ ஃபேமிலிக்காகவோ மட்டும் ஓடாமல் நம்ம பொது சேவையாக செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து அசோசியேஷன்ஸ்லாம் வந்து மெம்பராகவும் இருக்காங்க அவங்க. அவர் ஒரு செயலில் இறங்கிட்டார்னா அதை முடிச்சுட்டு தான் அதை அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அது எப்படி இருக்குது எப்படி வருங்கிறத முன்னாடியே யோசிச்சு அந்த செயலை முடிச்சுட்டு தான் விடுவாங்க. புது ஐடியாஸ் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணு, எவ்வளோ எம்ப்ளாயிஸ்க்காண்டி யோசிக்கிறாருன்றதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் நிறையா அச்சீவ் பண்ண முடியும், அவ்வளோ டேலண்ட் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றப்ப நினைக்கிறப்ப கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும் எனக்கு. அருண்னு சொன்னோன்னாவே இட்ஸ் லைக் ஹீஸ் வெரி அட்டென்டிவ் அண்ட் லைக் வெரி வெரி டெடிக்கேட்டிவ், டிசர்விங். சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்தே லைக் அருண்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, விளாட்டுத்தனமாக இருந்தாலும் சுட்டியாக இருந்தாலும் லைக் அவனோட கோலில் வந்து ஹீ இஸ் வெரி ஃபோக்கஸ்ட். ஸ்டாஃபுக்கு வந்து அவங்ககிட்ட வேலை செய்யும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவருக்கு நிறைய க்ரியேட்டிவ் மைண்டும் இருக்குது, மோட்டிவேஷனும் இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்திக்கிட்டு வர்றாரு, அது எனக்கு பிடிச்ச விஷயம். அவங்களுடைய ஆரம்பம் வந்து ஒரு மென்பொருள் தொழில்தான், இது தான் ஆரம்பித்தாங்க. நாங்கள் அது அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் வந்து சரி மாப்பிள்ள வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்காங்க, நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற இதில் வந்து நாங்கள் எங்களுடைய பொண்ணை அவங்களுக்கு செய்தோம். அப்புறம் அதையும் பார்த்துட்டு இப்போ இதையும் பார்க்குறாங்க. இந்த சின்ன வயசில் ஒரு நல்ல ஒரு இதுங்கும்போது எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதுக்கோட்டையில் பிறந்தவர். இவரது தந்தை சிங்கப்பூரில் வணிகம் செய்து வந்ததால் தனது பள்ளி பருவத்தினை கொடைக்கானலில் உள்ள ஜியான் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்தார். தனது கல்லூரி பட்டய படிப்பினை சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியில் முடித்தார். கல்லூரி காலத்தில் தனது ஆராய்ச்சிக்காக 19 தேசிய விருதுகள் பெற்றவர். பாரம்பரியமான குடும்ப தொழில் இருந்தாலும் தனது படிப்பு சார்ந்த தொழிலையே முதலில் ஆரம்பித்தவர். இன்று தனது தந்தை சொல் ஏற்று குடும்ப தொழிலில் கவனம் செலுத்தி வருகிறார். தன் தந்தைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பாரம்பரியத்தை விட்டுவிடாமலும் தான் கற்ற அறிவியலை புகுத்தி இன்று தன்னிகரற்று விளங்கி வருகிறார் அபிராமி ஜுவல்லர்ஸ் திரு அருணாச்சலம் அவர்கள். என்னோட சொந்த ஊர் புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில் பிறந்து நான் கொடைக்கானலில் ஸ்கூல் போர்டிங் ஸ்கூல் தான். ஸோ அங்கே ஹாஸ்டலில் படித்தேன். ஏன்னா அப்பா வந்து சிங்கப்பூரில் நகைக்கடை வச்சுருக்கனால நான் ஹாஸ்டலில் படித்தேன். அம்மா அப்பாலாம் இங்கே தான் இருந்தாங்க சிங்கப்பூரில். 10th ஸ்டாண்டர்ட் வரையும் நான் அங்கே படித்தேன். 10th அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நான் பிஆர். அப்போது பிஆர் வந்து கம்பல்சரியாக சிங்கப்பூரில் 2 மிலிட்ரி சர்வீஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக நான் வந்து 10th முடித்தோடனே டைரெக்டாக இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் மிலிட்ரியில். அப்போ 2 இங்கே என்னோடய மிலிட்ரி லைஃப். ஸோ அந்த ஜேர்னி முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஏஜ் பேட் ஆகிடுச்சு, அதனால் நான் 11th 12th படிக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணேன், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அது வந்து சேலம்
அங்கே படித்தேன். சேலத்தில் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜ். அப்புறம் அங்கே ஒரு 3 இயர்ஸ். அங்கே படிக்கும் போது நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தேன், பேப்பர்ஸ் வைஃபை பற்றி. அப்போது 4G டெக்னாலஜி. அப்போவே 2010 நான் வந்து 19 நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் இந்தியாவில். அப்போ டெல்லியில் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கினது வந்து ஃபேஷியல் ரெகக்னேஷன் சிஸ்டம் ஃபார் ப்ரிசனர்ஸ். ப்ரிசன் பீப்புள் வந்து எப்படி அவங்க வந்து ஃபேக்காக இல்லாமல் அவங்க ரியலாக அந்த கைதி தான் வெளியே வர்றாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பயோமெட்ரிக்ஸும் ப்ளஸ் ஃபேஸ் ரெகக்னேஷன் வச்சும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கியாஸ்க் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த கியாஸ்க் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஐரிஸ், அந்த கண்ணோட ஐரிஸ் எடுத்துப்போம். அப்புறம் வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ் வந்து ஃபுல் ஃபேஷியல் ரெகக்னேஷன் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். அது வந்து ஐஏ சாப்டர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஆக்சுவலாக அது இன்ஜினியர்ஸ் காம்படிஷன் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டு. நான் வந்து டிப்ளமா ஸ்டூடெண்ட், பட் ஸ்டில் எனக்கு வந்து என்னோடய பேப்பர் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் போய் பண்ணப்போ எனக்கு அது ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு நான் பண்ண ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன் பேப்பர்ஸ், பட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இன் பேப்பர் ப்ரெசன்டேஷன். என்னோடய காலேஜ் லைஃப் அந்த மாதிரி போனது. முடிச்சுட்டு அப்போது சிங்கப்பூர் நான் திருப்பி வரும்போது, சரி நம்ம ஐடி சம்மந்தமாக ஏதாவது பண்ணணும், ஏன்னா நம்ம படித்தது ஐடி அண்ட் அதில் நிறைய ஆர்வம், ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் அந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு. அக்மெண்டட் ரியாலிட்டி வந்து இப்போ தான் இங்கே பொதுவாகவே எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ நான் அதில் வந்து ரிசர்ச் பண்ணியிருந்தேன், ஏஆர் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் சிங்கப்பூரில் வந்து, சிங்கப்பூர் டூரிசம் போர்டில். அப்போ அவங்க அக்செப்ட் பண்ணாங்க, பட் என்கிட்ட அப்போ கம்பெனி கிடையாது. ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம வந்து இங்கே ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கை எடுத்துக்க மாட்டாங்க. அதனால நான் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணேன், அது வந்து ஏஸ் நியூரா சிங்கப்பூர் ப்ரைவேட் லிமிடெட். என் பேர் அருண், நான் இங்கே பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானும் மிஸ்டர் அருணாச்சலமும் வந்து பாலிடெக்னிக்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் வந்து பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருந்தோம், பட் இருந்தாலுமே வந்து இன்ஜினியரிங் காலேஜில் நடக்கிற ப்ரெசன்டேஷன் கூட அவர் போய் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியா லெவலில் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்காரு. வணக்கம், என் பேர் ஷர்மிளா, நான் தியாகராஜ பாலிடெக்னிக்ல ஃபிசிக்ஸ் லெக்சராக ஒர்க் பண்ணேன். இப்போ 2007-8 பேட்சில் அருணாச்சலம் ஒருத்தர், S1 பேட்சில் அவர் இருந்தார், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஸ்டார்டிங் அவர் பற்றி தெரியல. அப்போ என்ன பண்ணணும், சின்னதாக ஒரு கிளாஸ் செமினார் கண்டக்ட் பண்ணும்போது நல்லா பண்ணார். அதை வச்சு சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸில் நாங்கள் செமினார் இயர்லி ஒன்ஸ் நாங்கள் செமினார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த செமினாரில் அவரையும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு டாபிக் கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் மோட்டிவேட் பண்ணி மேலே ஏற்றணும். அப்படி பண்ணும்போது நல்லாவே பண்ணார். ஸோ அப்போ வந்து அவரோட வில் பவர் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சு அதுலேருந்து என்ன பண்ணார், நிறைய செமினார்ஸ் வந்து வெளி காலேஜஸில் போயிட்டு நல்ல ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தார். ஸோ அதுதான் அவரோட டர்னிங் பாயிண்ட்டு. ஒவ்வொரு முறையும் வெளியே போகும்போது நல்ல ப்ரைஸ் கூட வெளியே வந்தார். அதை வச்சுதான் அவர் என்ன பண்ணார்னா, எங்கே ஸ்டேஜில் போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பயமே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வருவார். காலேஜ் படிக்கும்போது ஒரு டைம் வந்து அவர் எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். பட் நான் அப்போ யோசித்தேன் வந்து நம்ம வீடு வந்து அவர் ஸ்டாண்டர்டுக்கு இருக்காது, ஸோ அதை நான் எப்படி அவர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் வந்து அவர் அதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஈஸியாக வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிறாரு எந்த சுச்சுவேஷனுக்குமே. அதை நான் நிறையா தடவை அவர்கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ அவர் பிஸ்னஸ் லெவல்லையும் சரி, அவர் சோஷியல் பர்சனாகவும் சரி, அவர் ரொம்ப வளர்ந்துட்டுருக்காரு. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன்னு உங்கள்ட்ட சொன்னேன். அது வந்து பார்த்திங்கன்னா 2010 அந்த ப்ராஜெக்ட் கிடச்சனால நம்ம ஒரு கம்பெனி என்ன ஃபார்மேஷன் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்ம கண்டிப்பாக நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஆர்வத்துலேயும் ஜஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு 1 இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதில். இதுக்கு முன்னாடி சின்ன கேப் என்னென்னா, நான் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து நிறைய ஆட் ஜாப்ஸ், அதாவது முஸ்தஃபாவில் வேலை பார்த்துருக்கேன், போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கேன், அப்புறம் வந்து ஈவன் நைட் கிளப்ஸு பார் அங்கெல்லாம் கூட அட்டெண்டராக வேலை பார்த்துருக்கேன். என்னென்னா, அப்பா வந்து நீ முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது ஒரு எம்ப்ளாயிக்கு என்ன இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எடுத்தோடனே பாஸாக வந்து உட்காந்தோன்னா அவங்களோட கஷ்டங்கள் நமக்கு தெரியாது. அவங்க மந்த்து 5ஆம் தேதி ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்,
நமக்கு வந்து இங்கே பேமெண்ட் கொடுக்க முடியாமல் இருக்கும். ஸோ அதனால் அவங்களோட பேமெண்ட் நம்ம டிலே பண்ண முடியாது. அதெல்லாம் எதனால் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓன் சேவிங்ஸில் நான் வந்து பார்த்துக்கணும் என்னோடய லைஃப் அந்த மாதிரி ஒரு 1.5 இயர்ஸ் வந்து நான் தனியாக பண்ணேன். அப்போது வந்து ஒரு ஐடி கம்பெனி இங்கே NECல ஜாயின் பண்ணேன். சரி இதெல்லாம் முடிச்சுட்டு சரி ஒரு நீட்டு ஐடி கம்பெனிலேயே ஜாயின் பண்ணோம். இங்கே டெம்பரரி ஜாப்ஸ் நிறையா இருக்கும், 6 மந்த்ஸ் ப்ராஜெக்ட் பேசிஸ் இருக்கும். அப்போ தான் சென்தோசாவில் வந்து ஒரு தனியாக RWS ரிசார்ட்ஸ் வேர்ல்ட் சென்தோசான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து டெஸ்க்டாப் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். அப்போது அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ ஓகே நம்ம வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் சிங்கப்பூர் ப்ரைவேட் லிமிடெட், அதுவும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் நிறைய ஃபைலிங் ஒர்க்ஸ் இருக்குது, ப்ராப்பராக நம்ம இங்கே வந்து டேக்ஸ்லேருந்து எல்லாமே சப்மிட் பண்ணி ஆகணும். அப்போ அதே மாதிரி எக்ஸ்பென்சஸும் இங்கே ஜாஸ்தி. நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே ஒரு 4 டெவலப்பர்ஸ் ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இங்கே உள்ள எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணவே முடியல. லைக் 1.5 இயர்ஸில் அந்த ப்ராஜெக்ட் முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரொம்ப டவுன் டைம். அப்போ என்ன டவுன் டைம்னா லைக் எப்படி இதை வந்து சமாளிக்க போகிறோம், இவ்வளோ எம்ப்ளாயிஸை உடனே கட் டவுனும் பண்ணால் அப்புறம் இருக்க ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறது, இதெல்லாம் பயங்கர கேள்விக்குறியாக இருந்தது. அப்போது நான் நினச்சேன் சரி இது இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டோன்னா இதை டேலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். பட் என்னால் அது எதுவும் பண்ண முடியல. நாங்களும் நிறைய மார்க்கெட்டிங்லாம் பண்ணி பார்த்தோம், தனியாக எம்ப்ளாய் பண்ணோம். இங்கே எக்ஸ்பென்சஸ் கூட்டிகிட்டே தான் போணுச்சே தவிர அதை குறைக்க முடியல. ப்ளஸ் நான் அப்போ போய் அப்பாட்டையும் கேட்கக்கூடாதுங்கிற, ஏன்னா அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 1 இயர் ஆகுது. ஸோ நம்ம தனியாக பண்ணுறோன்னு சொல்லியாச்சு, எல்லாம் பண்ணுறோம், ஏதாவது பண்ணி ஆகணுங்கிற போது ஒய்ஃப்ட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கும். அவங்க சொன்னாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களால் கண்டிப்பாக அந்த ஆண்டர்பிரினர்ஸ் இருக்குது, உங்கள் பிளட்லேயே இருக்கும், நீங்கள் வந்து என்னோடய நகையை தர நீங்கள் வந்து எடுத்து அதை பிளச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை சர்வைவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, இந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம், இன்னும் ஒரு 1 இயர் பார்ப்போம் அப்படின்னு 2013லேருந்து 2014 வரையும் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த நகையெல்லாம் வச்சு இப்படி சர்வை பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த டைமை ஏன்னா பணத்தை மட்டும் கொடுத்தாலும் நம்ம வந்து திருப்பி வீட்டுக்கு வந்தால் அந்த அப்செட்னஸ் இருக்கும், நம்ம வந்து குழந்தைங்களாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க நம்மளால் முடியும், இது டெம்பரரியாக உள்ள ப்ராப்ளம் தான், நீங்கள் வந்து அவங்க சிவகுமார் சொல்கிற மாதிரி இதையும் கடந்து போகும். அதை வந்து அவங்க சொல்லி சொல்லி அப்புறம் நம்ம வந்து இந்த சூழ்நிலேருந்து மீண்டு வந்தோம். இது அதான் எல்லாருக்கும் சொல்லுவாங்க, ஈச் அண்ட் எவ்ரி மேன் ஹேஸ் அ சக்ஸ் வென் பிஹைண்ட் இஸ் சக்ஸஸ் ஹேஸ் அ உமன். அந்த மாதிரி எனக்கு ஒய்ஃப் இருந்தாங்க. நான் இந்த ஐடி கம்பெனிலேருந்து மீண்டு நல்ல டைமுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு டிசைனிங்னால் ரொம்ப பிடிக்கும், ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறது அப்படின்னா. ஸோ அதனால் அவங்க அந்த பட்டறையில் தான் இருப்பேன், நான் வந்தேன்னா 2 மந்த்ஸ் ஃபுல்லாகவே பட்டறையில் தான். அப்போ எனக்கு ரொம்ப ஆர்வம் எப்படியாவது நம்ம இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்பா கூப்பிட்ட உடனே சரி ஓகே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடி பிஸ்னஸ் வந்து அப்படியே கொஞ்சம் ஆட்டோமேட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்து கால்ஸ் வரும், நம்ம வந்து அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு டீம் வியூவர் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, அதை வச்சு நாங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இங்கே அபிராம் ஜுவல்லர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் 2016லேருந்து. அதுபோக நான் 2010லேருந்தே ஒரு இங்கே ஒரு கோர்ஸ் பண்ணேன். அது எப்படின்னா 3D வந்து நம்ம ஜுவல்லரி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ரைனோசரஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சாஃப்ட்வேருக்கு மேலே மேட்ரிக்ஸ்னு இருக்கும், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜுவல்லரி கேட் டிசைன் பண்ணுவோம். டிசைன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு வேக்ஸ் ப்ரிண்டர் இருக்கும், அந்த ப்ரிண்டரில் வந்து ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அந்த வேக்ஸ் மோல்டு எடுத்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அது மாதிரியே கோல்டில். ஸோ இது பண்ணேன். அப்போ கரெக்டாக 2016 அப்பா கூப்பிடும்போது ஓகே இது மேனேஜ்மெண்ட் ரோல், ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் பார்த்துருக்கோம், அது மாதிரி சேல்ஸும் பண்ணுவேன். ஏன்னா சேல்ஸில் வந்து எனக்கு அந்த நியூமரலஜி ரொம்ப விருப்பம். ஸோ ஒருத்தவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நான் வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக குரு அவங்கள்ட்ட ஹரித்வாரில் போய் கற்றுக்கிட்டேன் ஒரு 1.5 இயர்ஸ் கோர்ஸ். அது பார்த்திங்கன்னா விடியற்காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடணும், அங்கே உள்ள அந்த சாணத்துலேருந்து எடுத்து அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப பணிவன்பும் அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. அது போக எப்படி இந்த நம்பர்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அந்த நியூமராலஜி சிஸ்டம் ஃபுல்லாக சொல்லிக் கொடுப்பாங்க.
அதை நான் வந்து இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்ல சொல்ல அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு சேல்ஸ் அண்டு மேனுஃபேக்சரிங் இதிலெல்லாம் நல்லா தெரியும். பட் இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னா அப்பாட்ட சரி ஓகே சொன்னோன்னே எடுத்து பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் 2016. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியிலே நிறைய புது இனோவேட்டிவ் ஐடியாஸ் எடுத்து பண்ணோம். இப்போ ப்ரைவேட் ஃபேஷன் ஷோ யாரும் பண்ணலை இங்கே சிங்கப்பூரில், பட் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணோம் அபிராமி ஜுவல்லர்ஸ் ப்ரைவேட் ஃபேஷன் ஷோ அப்படின்னு சொல்லிவிட்டு. நம்மளோட காலா டின்னர் ப்ளஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் எல்லோரும் இன்வைட் பண்ணி ஹையன் கஸ்டமர்ஸ் ப்ளஸ் வந்து ஓப்பன் பப்ளிக் அவங்களும் வரலாம். ஏன்னா எக்ஸிபிஷனும் வச்சுருந்தோம், எக்ஸிபிஷன் கம் சேல் அங்கே வந்து. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் நல்லா இருந்தோன்னே அப்போ நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் இப்போ வந்து ஜுவல்லரியில் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து முக்கியமானவங்க வந்து கஸ்டமர்ஸ் தான். ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு பார்க்கும்போது ஒரு என்ன மகிழ்வான தன்மை, அந்த டைமில் தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணுறதோ இல்லை அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ பார்த்தா நீங்கள் வந்து பர்த்டே விஷஸ் முன்னாடி கார்டு அனுப்பிச்சிட்ருப்போம், வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புவோம் அவங்களுக்கு வந்து, அதை எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம அப்புறமா கால் பண்ணி சொல்ல ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்தேன் இன்னும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஏதாவது இன்னோவேஷனாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது போர்டு, அதாவது எல்இடி வீடியோ ஹால், அது வீடியோ போர்டு, நான் வந்து என்ன பண்ணோம், நம்மளோட நேம் போர்டே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் வீடியோ போர்டாக. ஸோ ஒன் சைடு நம்ம லோகோ இருக்கும், அதர் சைடு வந்து ஃபுல்லி ஃபார் கஸ்டமர்ஸ், கஸ்டமர்ஸ் வந்து இவ்வளோ நமக்கு பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இப்போ பர்த்டே விஷஸ்னா அவங்களோட ஃபோட்டோவும் அவங்களுக்கு ஒரு விஷ் ஹாப்பி பர்த்டே சார் டு ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு போட்டு நம்ம விஷ் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணும் போது அவங்க ஒய்ஃப் அழைச்சிட்டு வந்து அவங்க காட்டி அவங்க சந்தோஷப்படுறது வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்குறதும் ரொம்ப சந்தோஷம் தானே. அந்த மாதிரி அபிராமி ஜுவல்லர்ஸோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து ஒவ்வொரு தேதிக்கும் ஒவ்வொரு ராசி கல் வரும். அந்த கல்லை வந்து நம்ம கரெக்டான கல்லை போட்டால் தான் அதுக்கு நல்ல பலன் இருக்கும். அது வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் இன் பர்த் ஸ்டோன், அதான் எங்களோட டேக்லைன். அப்படின்னா நீங்கள் உங்களோட தேதியை கொடுத்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ள கல்லை எடுத்து கரெக்டாக கொடுப்போம். இதை போட்டு பலன்பெற்ற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க திருப்பியும் வந்து கேட்டது உண்டு, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அதனால் நம்ம கடையே வந்து ராசிக்கல்ல ஜுவல்லரியிலே இப்போ டிஃப்ரெண்ட்டாக நம்ம தெரிகிறோம்னா அது ராசிக்கல்னால தான் நம்ம தனியாக தெரிகிறோம். இப்போ ராசிக்கல்ல இருக்கிற ஜுவல்லரி ஷாப்புனே நமக்கு தனியாக பேர் இருக்கு. இளமை காலங்களில் கல்விக்காக தாய் தந்தையரை பிரிந்து இருந்த வலியினை உணர்ந்த திரு அருணாச்சலம் அவர்கள் இன்று எவ்வளவு வேலை நெருக்கடி இருந்தாலும் தனது குடும்பத்தாருக்கு அதிலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்காமல் இருப்பதில்லை. தன்னுடைய அனைத்து உழைப்பும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை சுற்றியிருக்கும் சமூகத்திற்கும் பயன் தருதல் வேண்டும் என்ற நோக்கில் சமூக சேவையையும் தொடர்ந்து செய்து வருகிறார் திரு அருணாச்சலம் அவர்கள். எனக்கு வந்து ஒரு அண்ணன், ஒரு அக்கா, நாங்கள் மூணு பேர். அப்புறம் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டு இப்போ அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அக்காவுக்கு ரெண்டு குழந்தைங்க. ஸோ அண்ணன் வந்து அவங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஜுவல்லரி ஷாப். அக்கா வந்து அவங்க ஹஸ்வைஃப், பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூரில் பிசிஏன்னு சொல்லிட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அத்தாரிட்டி, ஸோ அது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு கல்யாணம் ஆனது வந்து 2011 நவம்பர். என் பர்த்டேயும் கல்யாணம்னாலும் அடுத்தடுத்த நாள் வரும். ஸோ 27 and 28 நாங்கள் வந்து காரைக்குடியில் கல்யாணம் ஆனது. எனக்கு மூணு பசங்க. ஃபஸ்ட் வந்து சிதம்பரம் ஹரிதாஸ், செகண்ட் வந்து கல்யாணி மீரா, அப்புறம் இப்போ கடைக்குட்டி வந்து அபிராமி அன்னலக்ஷ்மி. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இப்போ நான் ஊரில் படிக்கும்போது அப்பாவுக்கு இங்கே சப்போர்ட்டாக இருந்தாங்க பிஸ்னஸில், அதனால் எங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ பார்த்திங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி என்னோடய பிள்ளைங்களை வந்து அம்மா பார்த்துப்பாங்க.
ஸ்கூல் விட்டு வந்தோன்னே. ஏன்னா இங்கே வந்து சிங்கப்பூரில் லைக் இது 4 hours தான் ஸ்கூல், இங்கே ஹாஃப் டே தான் ஸ்கூல் இருக்கும். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஈவினிங் அவங்களோட கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ ஏன்னா என் ஒய்ஃபும் வந்து இங்கே என்னோட கடைக்கு வந்துடுறாங்க. ஸோ பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணுறதுனால வீட்டில் குழந்தைங்களோட அம்மா அப்பா தான், அம்மா தான் அதிகமாக இருக்கிறது. நான்லாம் வந்து ரொம்ப பயந்த சுபாவம், இங்கே வந்துட்டு ரொம்ப பயப்படுவேன் ஒரு ஒரு விஷயம் செய்கிறதுக்கும். ஆனால் நீ பண்ணணும், நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்குவிச்சு, நான் என்னால் தனியாக ஒரு விஷயம் செய்ய முடியும்னு செய்ய வச்சது என்னுடைய வீட்டுக்கார் மட்டும்தான். அவங்க சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கலாம், தெரியாத விஷயங்கள் கூட அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். அவங்க சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல், ஏன்னா இது ஒரு ஃபேமிலியாக இருக்கப்ப தான் வந்து நம்ம நிறைய கற்றுக்க முடியும். அவங்களும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நம்மளும் நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம், அவங்க அதை சில டைம்ஸ் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி நம்ம வெளியில் வர்றதுக்கும் அது ரொம்ப உதவும். பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணுன்றது கிடையாது, வேலைக்கு போனால் வேலைக்கு மட்டும் கிடையாது. இப்போ என் வீட்டுக்காரனால் நான் வெளியில் வந்தேன்னா இவங்களுடைய ஒய்ஃப் நானுன்றதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு இன்ஃபியூரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் பெண்கள் நீங்களாம் வரக்கூடாது, நாங்கள் போகிற இடத்துக்குலாம் நீங்கள் இங்கே இருங்க அங்கே இருங்க அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துக்கும் நீங்களும் வாங்க, உங்களுக்கும் எல்லாம் தெரியணும், அப்போ தான் நீங்களும் கற்றுப்பீங்க. பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். அதனால யாராக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா லைஃப் வந்து ஹாப்பியாகவும் இருக்கும், பேலன்ஸ்டாகவும் போகும். அருண்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், நான் என்னென்ன செய்கிறேன்னா என்னென்ன பேசுகிறேன்னா அது எல்லாத்தையும் அப்படியே கடைப்பிடிப்பார். அதாவது பிறருக்கு உதவி செய்யணும், நல்ல சேவை செய்யணும், இன்னும் கொஞ்சம் தெளிவாக செய்யணும், இன்னும் கொஞ்சம் மாடர்னாக செய்யணும், அதாவது முன்னேற்றத்தில் ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும், க்ரியேட்டிவ் மைண்ட் நிறைய இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும், எல்லாமே நல்லா செய்யணும்னு ஆசைப்படுவார். அது எனக்கு விருப்பம். பிறருக்கு தீமை செய்யவோ ஏமாற்றவோ அந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க, பேராசைப்பட விரும்ப மாட்டாங்க. அது எனக்கு பிடிக்கும். ஏன்னா நிறைய மனிதர்கள் வந்து ஆசை இருந்தால் பரவாயில்ல, பேராசையினால் நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. அது அவர்கிட்ட இல்லை, அவருக்கு ஆசை இருக்கும், பேராசை இல்லை. அவங்கள்ட்ட எந்த முடிவாக இருந்தாலும் தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுலையும் ஆழ்ந்த சிந்தனையிலையும் அவங்களுடைய முடிவுகள் வந்து எப்போவுமே நல்ல முன்னேற்றமாக இருக்கிறதுல எங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க எப்போவுமே வந்து ஒரு முறை சொன்னால் போதும், அவங்கள்ட்ட எதாக இருந்தாலும் பல முறை சொல்லணுங்கிறது கிடையாது, அதையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. அதுவும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எங்களுக்கு. அவங்க குடும்பமே நகைத்தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க அப்பாவுடைய சப்போர்ட்டு, அவங்க குடும்பத்தாருடைய சப்போர்ட்லாம் நல்லா இருக்கிறதுனால அவங்க வந்து இன்னும் நல்லா முன்னுக்கு வருவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. ப்ராமிஸ் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவாப்பில், அது யாராக இருந்தாலும் எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் தெரியும். இது எனக்கு எப்படி தெரியும்னா, அவர் வந்து எப்போதுமே வந்து என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுவாப்பில், இந்த மாதிரி டிசிஷன் எடுத்தேன், இந்த ஃபுல்லோ பண்ணியிருக்கோம் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறப்ப இன்னும் அவர் என்றைக்குமே வந்து பின் வாங்க மாட்டாப்பிலன்னு தெரியும். ஒரு ப்ராமிஸ் பண்ணாலோ ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்காண்டி ஒரு ஒரு சப்போஸ் ஒரு சேலே பண்ணாலும் அதுக்காண்டி வந்து என்னென்ன பண்ணுமோ அது வந்து கீப்ஸ் அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இட் டெஃபினெட்லி அச்சீவ்ஸ் தோஸ் திங் அண்ட் இட் இஸ் எ வெரி குட் கேரக்டர். நிறைய தமிழ் பீப்புளுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து போன நிறைய இந்தியன்ஸ்க்கு நிறைய வேலை கொடுத்துட்ருக்கான். அண்ட் ஈவன் மோர் லைக் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் காலேஜ்லேருந்து கஷ்டப்படுறவங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டான இன்டெலிஜென்ட்டான பீப்புள் எல்லாத்துக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கான். லைக் ஃபேமிலி நிறையா பேர் ஆர்ஃபன்ஸு, அம்மா அப்பா இல்லாதவங்க, அதுக்கப்புறமா நிறைய வயசானவங்க, இந்தியாவில் இருந்து ஏழையாக இருக்க நிறைய பேத்துக்கு வந்து அருண் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். எங்களுக்கு பிடிச்சது எங்களை வந்து முதலாளி மாரி நடந்துக்க மாட்டாங்க, அன்பாக அவங்க வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க மாரி நடந்துப்பாங்க எங்கள்கிட்ட. அதனால நாங்கள் இங்கே 10 வருஷமாக இருப்போம். வேலை செய்கிற ஆளுங்கிட்ட வேலை செய்கிற மாரி பார்க்க மாட்டாங்க, நம்ம நண்பராக பார்ப்பாங்க. வேலை வந்து டைம் கொடுப்பாங்க, பொறுமையாக செய்யுங்க, கஸ்டமர் பிடிக்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி தான் நான் சொல்லியிருக்கேன். இது இது வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ என் பேர பிள்ளைங்களுக்கு பேத்திங்களுக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் இங்கே தான் வாங்கினேன். கல் நவரத்தனமும் இங்கே தான் நான் வாங்கினேன். ரொம்ப சொன்ன நாளில் செஞ்சு கொடுப்பாங்க, ரொம்ப நம்பிக்கையான கடை, நான் வாடிக்கையாக வாங்குகிற கடை. சிங்கப்பூர் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷனில் வந்து நான் க்ரியேட்டிவ் மேனேஜராக வாலண்டியர் சர்வீஸ் பண்ணிகிட்ருந்தேன். அங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்தோம். ஒரு 12 millionaires எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு காமன் காஸ்க்காக நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்கும்
ஃப்ரீயாக பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், 10 ஸ்டேஜஸ் வச்சுருந்தோம், 10 ஸ்டெப்ஸ். ஸோ அதர் தென் இண்டியன்ஸ், சைனீஸ் மலை அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சார்ஜஸ் இருக்குது, லைக் $400-$500 சார்ஜ். பட் நம்ம இண்டியன்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக அது பண்ணலாம் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் எப்படி சேல்ஸ் பிச் பண்ணுறது, உங்கள் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, ஒரு பொருளை வந்து எப்படி பிராண்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த அக்கௌண்ட்ஸை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, பிரேக் ஈவன் கம்பெனி. ஸோ இது வந்து 10 ஸ்டேஜஸ். 70 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. அதில் வந்து 40 வந்து நாங்கள் கிராஜுவேட் பண்ணோம். அதெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நாங்கள் நிறைய பார்க்கும்போது எனக்கு தோன்றது ஒரே விஷயந்தான், என்னென்னா நிறைய ஒரு 60-70% சொல்லலாம் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பயம், டிசைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்கேஸ் நம்ம இந்த பொருள் வாங்கிட்டால் விற்க முடியலன்னா என்ன பண்ணுறது, இல்லைன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா, இல்லைன்னா நம்ம ஸ்டாஃப் வந்து மாற்றலாமா, இவனை விட்டுட்டால் நம்ம திருப்பி புதால் ட்ரெயின் பண்ண முடியுமா, எல்லாம் கேள்வியிலே இருக்கும். அவங்க வந்து டிசைடே பண்ண மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக முடிவு எடுக்கணும், முடிவு எடுங்க. அவங்களுக்கு வந்து ஃபெயிலியரே கிடையாது, நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல். இடைவேளைக்கு பிறகு வெற்றி தமிழர்கள்.